ஒருவேளை ஒவ்வொரு ஆண்டுகளும் நீங்கள் பல எதிர்பார்ப்புகளோடு ஒரு புதிய வருஷத்தை நீங்கள் தொடங்கி இருக்கலாம். ஆனால் முடியும் போது அந்த வருஷத்தில் எனக்கு நடக்கவே இல்லையே, நான் இந்த வருஷம் இதை நடந்துரும் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இல்லை. ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம், ரொம்ப பயமாக இருக்கலாம், நீங்கள் நினைத்தது நடக்குமா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் உண்டாயிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் நம்மேல நோக்கமாக இருக்கிறது. இந்த ஆண்டு நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு செய்வாராக. ஏதாவது ஒரு மூன்று இடத்துலையாவது கர்த்தர் உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவாராக. நான் நம்புகிறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவாராக. நீங்கள் தலை குனிந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவாராக. நீங்கள் எந்த இடத்திலே குறைந்து போனீர்களோ, எந்த இடத்திலே ஆகாது என்று தள்ளப்பட்டீர்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றி, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அந்நியர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், துஷ்டர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், துன்மார்க்கருக்கு மழையை வர்ஷிக்க பண்ணுகிற ஆண்டவர், தீயோர் மேல் இரக்கம் காண்பிக்கிற ஆண்டவர். அப்போது உலகத்தில் எத்தனையோ வஞ்சகர்களும் அசுத்தர்களும் அவர்களுக்கு மழை பொழிகிறது, அவர்களுக்கு நேரம் ஒவ்வொரு நாளும் காலை வெழுக்கிறது. ஸோ அவர்களுக்கே கர்த்தர் நல்லவராக இருப்பாரானால் நமக்கு ஏன் ஆண்டவர் நல்லவராக இருக்க மாட்டார்? நான் உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். கர்த்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் எங்கே போட மாட்டேன், நாய்க்குட்டிகளுக்கு. அப்படின்னா ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். அந்நியர்களுக்கு ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நன்மை செய்கிறார். ஆனால் ஃபஸ்ட்டு யாருக்கு ரொம்ப நன்மை செய்வார்னா, அவரை நாடி அவரை தேடி வாழ்கிற உங்களுக்கு. அதனால் உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது ரொம்ப நம்பிக்கையோடு நிற்கிறேன், இந்த வருஷம் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு வெற்றியான ஆண்டாய் தேவன் உங்களுக்கு நிச்சயம் மாற்றுவார். ஆண்டவர் உங்களோடு கண்டிப்பாக நடந்து வருவார். ஆமேன். யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே அவன் பல காலகட்டங்களே அவன் தாண்டினான். சில இடங்களுக்கு போகிறதற்கு அவன் பயப்படவே இல்லை. பொதுவாக யாக்கோபு வந்து குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அப்படின்னா அவங்க அம்மா பின்னாடியே அவன் தொத்திட்டே இருந்த ஒரு ஆள். தன்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு உண்டாகிறது. இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போனதில்லை, வெளி உலகம் அவனுக்கு தெரியாது, அவங்க அம்மா பயப்படுறாங்க. ஸோ இந்த பிள்ளை எப்படி போய் பிழைக்க போகுது, இந்த பிள்ளை எப்படி பண்ணும், எப்படி இருப்பான் அப்படின்னு அவங்க அம்மா பயப்படுறாங்க. ஆனால் யாக்கோபு வந்து அதை குறித்து பயப்பட்டதாக வேதம் சொல்லவே இல்லை. பரவாயில்ல, அவன் என்ன நினச்சான்னு தெரில, ஒருவேளை மாமனார் வீட்டில் ரெண்டு பொண்ணு இருக்குன்னு நினச்சானே என்னன்னு தெரில, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு குஷி வரும் பாருங்களேன். நம்முடைய பிள்ளைகளை வந்து ஏதாவது வெளியூர் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் வந்து அவளுக்கு சொந்தத்தில் ரெண்டு பொண்ணு இருந்தால் உடனே ஒரு குஷி வரும். பரவாயில்ல, நமக்கு பேச்சு துணைக்காவது ஆள் இருக்கும் போல் தெரியுது. அப்படி நினச்சார என்னமோ தெரில, ஆனால் ஃப்ரீயாக வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஆனால் ஒரு இடத்துல வந்து இரவு ஆகிறது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு கல்லை தூக்கி தலையில் வச்சு படுத்து தூங்கிட்டா இருப்பாருங்களேன். ஆனால் ஆண்டவர் வந்து அவனுக்கு தரிசனம் ஆகிறார். அங்கே போகிறதுக்கு பயப்படலை, அவன் மாமனார் வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் ரெண்டு மனைவியை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி மாமனார் வீட்டிலிருந்து கிளம்பும் போது கூட அவர் பயப்படவே இல்லை பாருங்களேன், போகலாம் அப்படின்னு போயிட்டார். ஆனால் கடைசியில் தன்னுடைய மகன் யோசேப்பு வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவன் நிறைய வண்டிகள் எல்லாம் அனுப்பியிருக்கிறான். இப்போது அவருடைய கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பாக இவர் பயப்படவே கூடாது. தன்னுடைய மகன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதா செய்தி வருது. ஆனால் அந்த இடத்துல அவர் பயப்படுறாரு. இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாத போது தன் தகப்பனாரையும் தாயாரையும் விட்டு பிரிகிறதுக்கு பயப்படலை, தன்னுடைய மாமனாரை விட்டு பிரிகிறதுக்கு பயப்படலை. ஏன் அப்படின்னா அவருடைய உடம்புலையும் பலன் இருந்துச்சு, அவருடைய மனசுலையும் பலன் இருந்துச்சு. ஆனால் இப்போது எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு இருக்குது. தன்னுடைய பையன் நல்ல நிலைமையில் இருக்கிறான். தன்னுடைய பையன் தனக்காக அனுப்புனதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் ஒன்று என்னென்னா, மனசுலையும் பலன் இல்லை, உடம்புலையும் அவருக்கு பலன் இல்லை.
அதனால அவருக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றம், போலாமா வேண்டாமா. அவருடைய இருதயம் பயப்பட்டு இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா ஆண்டவரிடத்துல போறாரு. ஆண்டவரே, என்னுடைய அம்மா அப்பாவை விட்டு பிரியும் போது நான் இவ்வளவு பயப்படலை, என் மாமனாரை விட்டு பிரியும் போது நான் இவ்வளோ பயப்படலை, ஆனால் என்னமோ தெரில என் பிள்ளை உயர்ந்த இடத்துல இருந்தாலும் இப்போ அவன் கூட போய் இந்த கடைசி காலத்தை நான் கழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் என் மனசு ரொம்ப பயப்படுது ஆண்டவரே, எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை ஆண்டவரே. அப்போ தான் யாக்கோபை பாண்ட ஆண்டவரை சொல்கிறாரு, நீ எகிப்திற்கு போகிறதற்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவே. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யார் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஆண்டவருடைய பிள்ளையே, 2023 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் முன்னாடி நின்று பெரிய அளவில் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம். உங்கள் மனசில் பலன் இருந்துச்சு, உங்கள் உடம்பில் பலன் இருந்துச்சு, நீங்கள் துணிகரமாக இறங்குனீங்க, நீங்கள் இறங்கி நின்னீங்க, அதை குறிச்செல்லாம் கவலவே படலை. ஆனால் என்னமோ தெரில இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது சாதாரணமான சூழ்நிலை தான், சாதாரணமான பிரச்சனை தான். சுற்றி இருக்கிற நிறைய பேர் இதுக்கெல்லாம் நீ பயப்படுறியா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நீ ஏன் இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க அப்படின்னுலாம் உங்களை பார்த்து இது ஒரு சாதாரணமானதுன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப மலையை போல தெரியலாம். எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை பாஸ்டர், எனக்கு மனசுலையும் பலன் இல்லை, எனக்கு உடம்புலையும் பலன் இல்லை, நான் எப்படி இந்த வருஷத்தை கடத்துவேன், நான் எப்படி இந்த நாட்களை கடத்துவேன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குமானால் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட நான் வருவேன், உன்னோடு கூட எகிப்திற்கு நான் வருவேன், உன்னோடு கூட இந்த சூழ்நிலை நான் வருவேன். நீ தனியாக அல்ல. 2023 வருஷம் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தனியாய் அல்ல, உன்னோடு கூட ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் ஜனங்களை தன்னுடைய கைகளுக்கு கீழே அடக்கிறவர், யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர், அற்புதத்தை செய்கிறவர், செங்கடலை இரண்டாய் பிளக்கிற ஒரு மகா பெரிய தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட நடந்து வருகிறதற்காய் கரங்களை தட்டி சொல்லுங்க, நீர் என்னோடு கூட வந்தால் போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, கையை தட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை போதும், நான் செங்கடலை தாண்டுவேன், மனபலன் வரும், சரீர பலன் வரும். ஹல்லேலூயா. 2023 வரை உங்கள் பலத்திலே நடந்தீர்கள், உங்கள் திறமையிலே நடந்தீர்கள், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த வருடம் உன் பலனிலே அல்ல, உன் சம்பாத்தியத்திலே அல்ல, என் பலனிலே நீ என்னாலே ஒரு சேனைக்குள் பாய்வாய், என் தேவனாலே ஒரு மதிலை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் அவர், என்றும் செய்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம், எனக்காக செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் அவர், என்றும் செய்பவர். ஆமென். ஆண்டவர் இந்த வருடம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது கேட்கல கேட்கல. ஆனால் நம்ம என்னதான் நினச்சிட்டு இருக்கோம், நீங்கள் உபத்திரவப்பட்டது ஒரு நோட்டி இறக்குங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லதா கெட்டதா? நீங்கள் இப்போ உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஓ, நிறைய பேருக்கு வாயில் வரவே மாட்டேங்குது நல்லது அப்படின்னு. இல்லை இல்லை, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு
ஆதலால் நான் உம்முடைய பிரமாணங்களை நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி திரிந்தேன். ஆனால் நான் உபத்திரவப்பட்டதற்கு பிறகு நான் நேர் வழியில் நடந்தேன். அதனால் சில உபத்திரவப்படுகிற பாதையில் நம்ம கடந்து போகும்போது நம்முடைய கண்ணுக்கு அது கெட்டதாக தெரியும். நம்ம கண்ணுக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்ணுக்கும் கெட்டதாக தான் தெரியும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க தெரியுமா, உனக்கு ஏன் இப்படி நடக்குது, உனக்கு எப்படி இப்படி நடக்கலாம், நீ தான் கடவுளுடைய பிள்ளையாச்சே, நீ ஆண்டவரோட ஜெபம் பண்ணுறவனாச்சே, நீ ரெய் சர்ச்சுக்கு போகிறவனாச்சே, உனக்கு போய் இப்படி நடக்குது, உனக்கு போய் இப்படி நடக்குது, இது ஒரு பெரிய கெட்டது உனக்கு நடந்துருச்சு இல்லை, உனக்கு ஒரு பெரிய கெட்டது உன் வாழ்க்கையில் வந்துச்சு இல்லை. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே படுகிற எல்லா உபத்திரமும் தீமைக்கு இல்லை, கண்டிப்பாக அதில் ஒரு நன்மையை கத்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போறீங்கன்னு தெரில. இந்த உபத்திரம் வந்து உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய கண்களின் பார்வைக்கு கெட்டதாக தெரியலாம். அதான் சங்கீதக்காரனாய தாவீது சிங்க கவிக்குள்ள போனது, நான் எதுக்கு சிங்க கவிக்குள்ளே போனேன், இது கெட்டது அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா தன் சவுலாலே துரத்தப்பட்ட அந்நிய நாட்டு ராஜாவுக்கு கீழே அடைக்கலாம், நான் எதுக்கு இப்படி போனேன்னு தெரியலாம். ஆனால் ஒரு காலத்தில் அவன் ராஜாவாக இருக்கும்போது தான் தெரியுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதே போல ஒரு நாள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க, நான் கஷ்டப்பட்டது நல்லது, நீங்கள் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறது நல்லது, அவர்களுக்கு முன்பாக உங்களை குறைவாய் பேசினது நான் நம்புகிறேன் நல்லது. ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடைய கைகளிலே இன்றைக்கு பணம் இல்லாமல் உங்கள் கை வெறுமையா இருப்பது நல்லது, நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமேன். நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது நல்லது, ஏனென்றால் ஒரு நாள் இது உங்க வாழ்க்கையில பெரிய சாட்சியாய் மாறும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க பார்க்கலாம், பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ உபத்திரவப்பட்டு இருக்கிறது கெட்டதில்லை நல்லது, இந்த பிரச்சனை நல்லது, நல்லா சொல்லுங்க, இந்த வியாதி நல்லது, இந்த போராட்டம் உங்களுக்கு நல்லது, நல்லா சொல்லுங்க, நல்லது நல்லது நல்லது. ஆமேன். அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் என்னவா மாறாதுன்னா கெட்டதாய் மாறவே மாறும். அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார், யோசேப்பை குழிக்குள்ள போட்டது நல்லதாமா, ஒருவேளை குழிக்குள்ள போடாம டைரக்டா ஒருவேளை அவங்க வரும்போது வித்து போடணும்னு மனசுல நினைச்சிருந்தா அவனை பார்க்க பார்க்க அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயி கோபம் அதிகமாயி கரை மேலே இருக்கும்போது கொண்டிருப்பாங்களாம். ஒரு மனுஷனை வந்து நம்ம ரொம்ப எரிச்சலா பாக்குறவன் அவன் கண்ணு முன்னாடி இருந்தா தான் நம்ம கோபம் அதிகமாகும். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அங்க கரெக்டா ஆண்டவர் ஒரு குழியை வச்சிருந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னு சொன்னா அவன் சேஃப்டிக்கு தான் அங்கே ஒரு குழி வச்சுருந்துருக்கிறாரு. நீ இவன் கண்ணு முன்னாடி இருந்த அப்படின்னு சொன்னால் அவன் பாட்டு கல் தூக்கி வீசுவான், அவன் ஒவ்வொருத்தனா வந்து உன்னை அடிச்சுட்டு போவான், அவனுக்கு கோபம் வர வர எல்லாத்தையும் உன் மேலே தான் தீர்த்துக்குவான். ஆனால் வந்த உடனே தூக்கி எங்கே போட்டாங்க, இப்போ குழியில் போட்டது நம்ம தீமைன்னு நினைப்போம், ஆனால் அப்போதைக்கு அவனுக்கு சேஃப்டியான இடம் குழி தான். ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை குழியில் போடும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் அப்போதைக்கு அதுதான் நமக்கு சேஃப்டி. கேட்கலையே சத்தமாக. அதனால் ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல கொண்டு போனாலும் அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கே. ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல் இது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் இன்றே செய்திடுவார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தெய்வம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் நம்பிக்கையோடு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் விசுவாசத்தோடு, எனக்காக யாவையும்
செய்து முடிக்கும் கர்த்தர் சொல்லோ இன்றே செய்பவா நன்றே செய்பவா இன்றே செய்பவா நன்றே செய்பவா என்றும் செய்பவா என்றும் செய்பவா இருளில் இருந்து ஒளியை படைத்தவர் சொல்லுவோம் வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர் சொல்லுவோம் இருளில் இருந்து உலகை படைத்தவர் வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர் காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர் காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர் செங்கடலினையும் திருப்தியாக்கும் சர்வ வல்லவர் செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல் இப்ப சொல்லுவோம் இன்றே எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் நம்பிக்கையோடு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் திரும்ப திரும்ப எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் சொல்லுங்க எனக்கா எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் சொல்லிக்கொண்டே எனக்காக யாவையும் விசுவாசித்து சொல்ல சொல்ல எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இப்ப சொல்லுவோம் இன்றே இன்றே செய்பவா நன்றே செய்பவா அவர் என்றும் செய் இப்ப சொல்லோ இருளில் இருந்து ஒளியை படைத்தவர் வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர் விசுவாசத்தோடு சொல்லுங்க பக்கம் இருளில் இருந்து ஒளியை படைத்தவர் வெறுமையிலிருந்து உலகை படைத்தவர் காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர் காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர் செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர் செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ திரும்ப திரும்ப சொல்லுவோம் செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ இப்ப கைய மேல தட்டி இன்றே செய்பவர் அப்பா பாடிக்கொண்டே இருக்கும் நீங்க எங்க பிள்ளைகளுக்கு செஞ்சிருங்க அந்த ஜபத்தை கேளுங்கே செய்பவர் இன்றே இன்றே என்றும் செய்பவர் அவர் என்றும் செய்பவர் இப்ப சொல்லுவோம் எனக்காக யாரையும் செய்து முடிக்கும் கர் இப்போ அந்த கணவனார கர்த்தர் ரட்சிக்கிறார் இப்போ அந்த கடன் பாரத்தை கர்த்தர் மாற்றார் இப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர்றார் இப்பொழுது அந்த வேலையை கட்ட தர இது முடிக்கும் சத்தமா சொல்லு எனக்காக யாரையும் செய்து முடிக்கும் கர்த்த எனக்காக யாரையும் செய்து முடிக்கும் கர்த்த ஆ
ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்லா நினைச்சுக்கங்க, அவரை பொறுத்த வரைக்கும் இது இருக்கு இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. சீடர்கள் வந்து ஆண்டவர் வந்து இவர்கள் இத்தனை நாள் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்குறாங்களே, இவர்களுக்கு ஏதாகிலும் ஒன்றை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சீடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே இத்தனை பேருக்கு நாங்கள் எப்படி ஆண்டவரே கொடுப்போம், இத்தனை பேருக்கு எப்படி கொடுப்போம், ஒரு அஞ்சு பேர் இருந்தால் பக்கத்தில் ஏதாவது கடையில் வாங்கி சோறு வாங்கி கொடுக்கலாம் சாப்பிட்ருவாங்க, ஒரு பத்து பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இத்தனாயிரம் பேருக்கு சிட்டியில் இருக்கிற மொத்த ஹோட்டலில் சோறு வாங்கி கொடுத்தாலும் பத்தாதே ஆண்டவரே, இவ்வளோ பேருக்கு எப்படி ஆண்டவரே நாங்கள் கொடுப்போம். அப்போ ஒருத்தர் சொல்கிறான், இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் கையில் அப்பமும் மீனும் இருக்குது கொஞ்சம், அது ஒரு குழந்தைக்கு சாப்பிட்ற சாப்பாடு, பிள்ளைக்கு சாப்பிட்ற சாப்பாடு, ஆனால் வேதம் சொல்லுது கொஞ்சமோ நிறையவோ என் ஆண்டவர் கை வைக்கும்போது புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடை நிறைய. அதனால் எனக்காக எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். திருநெல்வேலியில் ஒரு அம்மா வந்து அடிக்கடி தன்னுடைய கணவனாருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் பயங்கரமான ஒரு வைராக்கியம் வந்துருச்சாம்மா, ஆண்டவரே எப்படியாவது என் கணவனை ரட்சிக்கப்படணும், இனி அடுத்த மாதம் நான் போகும்போது என் கணவனாரை கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க யோசிச்ச உடனே ஒரு நாள் சர்ச்சு முடிச்சுட்டு போய் அந்த கணவன்கிட்ட சொன்னாங்களாம்மா, ஐயா நீ இயேசுவை ஏற்றுக்கோ, நீ கண்டிப்பாக என் கூட சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவர் உன்னை தேடுறாரு. உடனே அவர் சொன்னாரம்மா, நம்ம ஊர் வீட்டில் ஒரு பெட கோழி இருக்கு, கோழி இந்த கோழி முட்டை போட்டுச்சுன்னா நான் சர்ச்சுக்கு வர்றேன்னா. அப்போ அந்த கோழி வந்து முட்டையே போடாத கோழியாமா, அப்போ அடுத்த நல்ல நாளுக்கு அறுக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தாங்களாம். எத்தனையோ வருஷமாக எதிர்பார்த்தும் உடனே இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே என் கோழி முட்டை போடணும், என் கோழி பாஸ்டர் வந்து என்ன ஜெபக்குறிப்பு கேட்டால் என் கோழி முட்டை போடணும்னு ஜெபம் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, முட்டை போடாத கோழி அந்த மாதம் முட்டை போட்டுச்சு, இது நடந்த சம்பவம். உடனே வந்து அந்த அம்மா வந்து, ஐயா முட்டை போட்ட உடனே நான் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வர்றேன்னு அவர் வர்றாரம்மா, அவ்வளோ ஜெயஜாண்டிக்கான பாஸ்டரே அவரை பார்த்து பயந்துட்டாராமோ, அவ்வளோ ஜிம் பாடியான ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டான ஆளாமா. உடனே அந்த அம்மா பாஸ்டர்கிட்ட சாட்சி சொன்னாங்களாமா, இந்த மனுஷன் சர்ச்சுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் ஒரு கோழி முட்டை அப்படின்னாங்களாமா. அப்போ ஒரு சாதாரணமான கோழி முட்டை அவ்வளோ பெரிய மனுஷனை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர வச்சிச்சுல. அதனால் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் உங்கள்கிட்ட இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், சிஸ்டர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எங்கிட்ட உள்ளதை வச்சும் செய்வார், எங்கிட்ட இல்லைனாலும் கர்த்தர் செய்வார். எனக்காக கர்த்தர் 2023 வருஷம் எனக்காக யாவையும் சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, நான் நம்புற ஆண்டவரே. ஒரு 10-15 டைம் சொல்லுங்க, எனக்காக கடனை நீங்க முடிக்க போகிறதற்காக நன்றி, எனக்கு வீடு நீங்க கட்டி தர போகிறதற்காக நன்றி, என் குடும்பத்தை ரட்சித்து இந்த ஆலயத்துல கொண்டு வர போகிறதற்காக. உங்க மனசுல இப்ப எந்த காரியம் நெருகலா இருக்குதோ அந்த காரியத்துல இப்போ ஒரு அற்புதம் நடக்கும். இந்த ஜெபம் முடிச்சிட்டு நீங்க வெளியே போகிறதுக்குள்ள அதுல ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் தரப்போறாரு. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன், அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர், சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, ஆபிரகாம் வயது சென்றவன், ஆனா கர்த்தர் இரக்கம் பண்ணினார். நான் நம்புறேன், இந்த பலிபீடத்திலிருந்து வார்த்தையை சொல்லுகிறேன், இந்த வருஷம் உங்க கையில ஒரு குழந்தைய அணைக்கிற வருஷம், இந்த வருஷம் பேர பிள்ளைய கையில தூக்குற வருஷம், ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், கழிப்பின் சத்தம் கேட்கும், குழந்தையினுடைய சத்தம் கேட்கும், பத்திரங்களுக்கு கையெழுத்து வைக்கப்படும், உயர்வுகள் கடந்து வரும். இது யார் செய்ய போகிறார் என்றால், எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக யாவையும், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சர்ச்சினுடைய அந்த லேண்டு வாங்குறதுக்கு ஒரு பெரிய தேவை இருந்தது. அப்போது நிறைய அப்பாவும் வந்து ஒரு லோனுக்காக ஒரு மேனேஜரை கூப்பிட்டு பேசினாங்க, ஒரு பேங்க் மேனேஜரை கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ ஒரு கொஞ்சம் லோன் தேவைப்படுகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்டாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தா அவங்க போட்ட வட்டியே பெரிய தொகை, அசலை விட அது ரொம்ப பெருசாக இருக்குது, அதை கட்டவே முடியாது.
அப்போ ஆண்டவரே இவ்வளவு மந்த்லி மந்த்லி எப்படி நான் வட்டி கட்டுறது? முடியாது, என்னால முடியாது ஆண்டவரே, இந்த இந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. அது வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி லோனுக்கு போய் வட்டியெல்லாம் கட்ட முடியாதுன்னு அப்படியே ஜெபம் பண்ணும்போது ஒரு ஒரு சாங் ஒரு பாட்டை பாடிட்டே இருக்கிறேன். தேவனே சேனைகளின் தேவனே அந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறேன். ஒரு 2000 டைம் பக்கத்தில் அந்த பாட்டை பாடிட்டேன். அப்போ சர்ச்சில் ஒரு பிரதர் வந்தார். அப்போ அவர் சொன்னார், எங்கிட்ட என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணம் தர்றேன், நீங்கள் வட்டியெல்லாம் கட்ட வேண்டாம், மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த பணத்தை கட்டி முடித்தா போதும் அப்படின்னாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எந்த பேங்குக்கும் லோன் போகாம ஒரு ரூபா கூட வட்டியே கொடுக்காம கத்தர் அந்த தேவையை கிருபையாய் சந்திப்பாங்க. வட்டி இல்லாம ஒரு ரூபாய் யாராவது கொடுப்பாங்களா? 10 பைசா யாராவது தருவாங்களா? அப்போ நான் நம்புறேன், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? நீங்க உண்மையா இருக்கீங்களா? நீங்க ஆலயத்துல உண்மையா ஆண்டவரை தேடுறீங்களா? உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய குணம் நல்லா இருக்குதா? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியமானது. நீங்க நம்ம வந்து சும்மா கத்திரத்துல வந்து நின்ற முடியாது, அப்படி நின்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய பர்சனலா தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம். நம்ம இன்னொருத்தர் உங்களை சொல்லலாம், அதான் தனிப்பட்ட சுத்திகரிப்பு, உள்ளான வாழ்க்கை. இன்னொருத்தர் உங்களை கரெக்ட் பண்றது அதெல்லாம் அடுத்தது. நீங்க சரியா இருக்கணும் முதல்ல. நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க உண்மையா வாழணும். வாயை திறந்தோம்னா சாபமான வார்த்தை வந்துடக்கூடாது, கெட்ட வார்த்தை எல்லாம் நம்ம பேசிடக்கூடாது. நம்ம ஒரு ஆண்டவருடைய பிள்ளைன்ற ஒரு எண்ணம் வந்து எப்பவுமே உங்களுடைய இருதயத்துல வரணும். ஒரு புதிய வருஷத்தை சந்திக்க போறோமே, நீங்க எத்தனை பேர் இந்த வருஷத்துல தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? ஏதாவது ஒரு 10 தீர்மானம் நீங்க எடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே நான் மொபைல் இனி பார்க்க மாட்டேன், ஆண்டவரே இவ்வளவு நேரம் தான் ஆண்டவரே நான் மொபைல் பார்ப்பேன், நீங்க அப்படி ஒரு பொருத்தனை எடுத்திருக்கீங்களா? ஆண்டவரே டெய்லி 1 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்படி ஒரு பொருத்தனை நீங்க எடுத்திருக்கீங்களா? ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் எந்த பொய்யும் நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவரே இப்படி ஒரு பொருத்தனை எடுத்திருக்கீங்களா? நீங்க இந்த வருஷத்துல 1 வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனைக்கு தவறாம நான் வந்துருவோம், ஆண்டவரே இப்படி நீங்க ஒரு பொருத்தனை எடுத்திருக்கீங்களா? நீங்க உங்களுக்கு செலுத்த வேண்டியது எதுலையுமே நான் குறை வைக்க மாட்டேன், ஆண்டவரே ஒரு பொருத்தனை எடுத்திருக்கிறீங்களா? 12 மாதம் எனக்கு முன்னாடி இருக்குது, குறைஞ்சது ஒரு 12 பேருக்காவது நான் சுவிசேஷம் அறிவிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒரு பொருத்தனை எடுத்திருக்கீங்களா? நான் நம்புறேன், ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க வெறுமையா ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெறுமையா தான் இருக்கும், நீங்க எதுவுமே அடைஞ்சுக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை கமிட் பண்றீங்களோ, அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், உங்க முன்னாடி சொல்றேன், இந்த வருஷம் நான் ஒரு 10 தீர்மானம் எடுத்திருக்கிறேன். எனக்கு 10 தீர்மானம் இருக்குது, 10 ஜபக்குறிப்பு இருக்குது, 10 அர்ப்பணிப்பு இருக்கிறது. நான் ஒரு 10 எழுதி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் இந்த வருஷம் செய்யணும் ஆண்டவரே, இதெல்லாம் இந்த வருஷம் செய்வான் ஆண்டவரே. அதற்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க வந்து வெறுமையா ஆரம்பிக்காதீங்க. வெறும் போன வருஷத்துல நீங்க இருந்தது மாதிரி இந்த வருஷம் நீங்க இருக்க கூடாதுன்னு நீங்க நினைங்க. ஆண்டவரே இந்த மாதிரி நான் கோவ போன வருஷம் ரொம்ப நீங்க கோவப்பட்டிருக்கலாம், இந்த வருஷம் நான் கோவப்படக்கூடாது ஆண்டவரேன்னு நீங்க ஒரு பொருத்தனை எடுங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேருடைய வாழ்க்கையில சத்துரு விளையாடுறது என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். நிறைய பேர் இந்த மொபைல் இருக்கு பாருங்களேன், இந்த செல்போன் இருக்கு பாருங்களேன், இந்த செல்போன் நிறைய பேருடைய வாழ்க்கைய அப்படியே அழிச்சு அது ஒன்னும் இல்லாம போக பண்ணிருச்சு. அந்த அது முடிஞ்சிருச்சு. சிலருடைய வாழ்க்கை ஒரு 5 வருஷம் கண்டினியூவா இந்த மொபைல கையில வச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறியா தான் இருக்கும். அதான் பிசாசு வந்து நிறைய ஒன்றும் கையில கொடுக்கறது இல்லை, ஏதோ ஒன்ன கையில கொடுத்து அதன் பின்னாடியே உங்களை வழி நடத்தி அதையே யோசிக்க வச்சு அதையே தியானிக்க வச்சு தூங்கும் போது நடக்கும் போது அதுக்கு பின்னாடியே போகிற மாதிரி உங்களை வழி நடத்துறவன் தான் சத்துருடைய பிசாசு. அவனுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டா நீங்க அதுக்கப்புறம் பிரகாசிக்க மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். அந்த நீங்க வந்து வேதத்துல வந்து பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்டை பாருங்க, ஆண்டவருக்காக பயன்பட வேண்டிய நிறைய பேரு தடுமாறினது வந்து 10 போராட்டத்துல அல்ல, பிசாசு 10 போராட்டத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கல, ஒன்னு தான் கொடுத்தான்.
ஒன்னு ஒரு பொண்ணு கொடுத்துட்டான், இல்லைனா ஒரு பையன் கொடுத்துட்டான், இல்லைனா ஒரு சொத்தை கொடுத்துட்டான், இல்லைனா ஒரு கோபமான காரியத்தை கொடுத்துட்டான், இல்லைனா ஒரு வைராக்கியத்தை மனசுல கொடுத்துட்டான், கசப்ப மனசுல கொடுத்துட்டான். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்கள கொடுத்து அந்த ஒரு இச்சை அந்த ஒரு பாவம் அவங்களை அழிக்கிறதுக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. இல்ல நீங்களும் சுத்தி சுத்தி பாருங்க, நீங்க நிறைய விஷயத்துல எல்லாம் அடிமைகளா இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒண்ணுல வீக்கு, இந்த ஒண்ணுல மற்ற எல்லா ஆயிரம் இடத்துல நீங்க நல்லவங்க, ஆயிரம் இடத்துல பெர்ஃபெக்ட். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, உங்க வாழையில அந்த வாழையில நிறைய கூட்டு பொரியல் நிறைய சாப்பாடு வச்சிருக்கீங்க, ஒரு கார்னர்ல ஒரு சின்ன அசுத்தம் வச்சிருக்காங்க, நம்ம எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க? அசுத்தம் அசுந்தம் தான். அதான் உலகத்துல சொல்லுவாங்கல்ல, பால்ல வந்து ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம்தான், ஒரு டம்ளர் நிறைய விஷம் இருந்தாலும் விஷம்தான், இல்ல ஒரு துளி தானே கலந்துச்சு அப்படின்னு நம்ம போட்டுற முடியாது. ஒரு செத்தை தைலக்காரனுடைய மொத்த தைலத்தையும் நாரி கெட்டு போக பண்ணுமாமாமா. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்னா, நீங்க ஆயிரம் ஜெயிச்சிட்டீங்க பிரதர், ஆயிரம் ஜெயிச்சிட்டீங்க சிஸ்டர், அந்த ஒண்ணு உங்களை அடிமைப்படுத்தாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். நீங்க அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். மொபைல தொடறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அவ்வளவுதான், அதுக்கு மேல தொடக்கூடாது. இந்த நபர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பிட முடியாது, எல்லாருக்கும் நம்ம சேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக வந்து நம்ம வாழ்றோம். வேற எந்த வாழ்க்கையும் நமக்கு இல்லையா? வேற எந்த அச்சீவ்மெண்ட்டும் உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு வேற எந்த சாதனையுமே இல்லையா? அது போதுமா? அது ஒரு ஆள், ஒரு குடும்பம், ஒரு நபர், ஒரு பொண்ணு, ஒரு பையன், அதுதான் உங்க எதிர்காலமா? அதுதான் உங்க வாழ்க்கையா? அதுதான் உங்க முயற்சியா? அதுக்காக தான் இந்த உலகத்துல நீங்க பிறந்தீங்களா? வேற எதையுமே உங்களுக்கு யோசிக்க தெரியாதா? அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சத்ருவாய சாத்தான் உங்க மனசை அப்படியே ஆளுகை செய்து அந்த ஒன்னே ஒண்ணுக்கு பின்னாடி போய் போக பண்ணி உங்களுடைய காலங்களையே வேஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. அப்ப நீங்க ரொம்ப தீர்மானம் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த புது வருஷத்துக்குள்ள போகும்போது ஆண்டவரே நான் ஒரு தீர்மானத்தோட தான் போவேன், நான் கரெக்டா இருப்பேன் ஆண்டவரே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க செய்கிறத அடுத்தது முதல்ல அதற்காக ப்ரிப்ரேஷனாவது ஆகுங்கன்னு சொல்றேன். சும்மா நம்ம உட்காந்து கத்தாவே 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 அப்படின்னு கூப்பிட்டா எல்லாம் ஆண்டவர் இறங்க முடியாது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்யறாரு, அவரை கூப்பிடும் போது வர்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இத்தனை வருஷம் நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கல்ல, இத்தனை வருஷம் நீ பைபிளை தூக்குற இல்ல, உங்களுக்குள்ள மாற்றம் வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் நம்புறேன் இந்த வருஷம் அந்த மாற்றம் ஆரம்பிக்கட்டும். முதல்ல உங்களுக்குள்ள ஆரம்பிக்கட்டும். உங்களுக்குள்ள ஆரம்பிக்கிற மாற்றம் கண்டிப்பா உங்க குடும்பத்துக்குள்ள அந்த மாற்றம் வரும். அந்த குடும்பத்துல ஆரம்பிக்கிற மாற்றம் உங்க பகுதியில கண்டிப்பா மாற்றம் வரும். அந்த பகுதியில ஆரம்பிக்கிற மாற்றம் இந்த சபைக்கே பெரிய ஆசீர்வாதமா மாறும். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள ஆயிரம் என்ன இருக்கலாம், போன வருஷத்த மாதிரி நான் கையேந்த கூடாது, போன வருஷத்த மாதிரி நான் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, போன வருஷத்த மாதிரி நான் வந்து சம்பளம் கம்மியா வாங்கக்கூடாது, இந்த எல்லா அச்சீவ்மெண்ட்டும் உங்க மனசுக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன்னா, அத அந்த ஆசைப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆசை நீங்க படணும். போன வருஷத்த மாதிரி என் ஜபம் குறைவா இருந்துடக்கூடாது ஆண்டவரே, போன வருஷத்த மாதிரி நான் கோவப்பட்டுற கூடாது ஆண்டவரே, போன வருஷத்த மாதிரி நான் அசுத்தத்தை பாத்திர கூடாது ஆண்டவரே, போன வருஷத்த மாதிரி நான் ஊழியம் செய்யாம இருந்துட கூடாது ஆண்டவரே. இப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் நம்புறேன் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் என் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. ஆமென் சொல்லுவோம். நீங்க விதைச்சீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களை அறுவடை பண்றதுக்கு உதவி செய்வார். நெகேமியா அவனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுது, ஒரு நாள் அவனுடைய டியூட்டியில அவன் கரெக்டா இருந்தான், ராஜாவை பாதுகாக்க வேண்டிய வேலையில அவன் கரெக்டா இருந்தான். அங்கீகாரம் கிடைக்கல, கைத்தட்டு கிடைக்கல, அவார்டு கிடைக்கல, மற்றவங்களுக்கு முன்னாடி பெருமையான வார்த்தை கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஆனா அவன் எதையுமே எதிர்பார்க்கல. பரவாயில்ல, மை டியூட்டி, என் டியூட்டியை நான் செஞ்சேன், எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு நான் செஞ்சேன், அவ்வளவுதான், விட்டுட்டான். ஆனா எத்தனையோ பேர் கைத்தட்டு கொடுக்கலனாலும் ஒரு நாள் கர்த்தர் ராஜாவுனுடைய தூக்கத்தையே கெடுத்து போட்டு அங்க வாட்ச்மேனா இருந்த மனுஷனை ராஜா அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு வருவதற்கு நன்மை உள்ளவராய் இருப்பாரே. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக பட்ட பிரயாசம் கண்டிப்பாக வீணாய் போகாது. உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்காம இருக்கலாம், அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம், அவார்டு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் என் தேவன்
தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தாம விடமாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி அவர் கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர் நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா அவர் கணக்கு வைத்திருக்கிற தெய்வம். நம்முடைய பிரயாசத்தை யார் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த 1 வீக்குள்ள இந்த ஒரு வாரம் முழுக்க உங்களுக்கு கன்வென்ஷன் கூட்டம், அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. பொதுவாக எந்த திருச்சபையிலையும் அந்த ஃபஸ்ட் வீக் அப்படி வைக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப டைட் ஷெட்யூலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம், ஆனால் உங்களுக்கு ஒரு கிருபையாய் ஆண்டவர் இந்த 7 நாட்களை பண்டிகையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு ஜபத்தோடு நீங்கள் புது வருஷத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் இன்னைக்கு ஒரு முதல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, மகளே நீ என்ன தீர்மானம் எடுத்திருக்கிற? மகனே நீ ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷம் செய்யணும்னு 1000 லிஸ்ட்டு போட்டீங்க சிஸ்டர் பிரதர், உங்கள்கிட்ட 1000 லிஸ்ட்டு போடலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறதுக்கு எத்தனை லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது? எத்தனை லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது? நீ இந்த வருஷம் உங்கள்கிட்ட ஜபக்குறிப்பு என்னன்னு கேட்டால் ஒரு 50 ஜபக்குறிப்பு நீங்கள் எழுத மாட்டீங்க? கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுவீங்க, ஏன்னா அவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு. ஆனால் நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன்? ஏதாவது தீர்மானம் அப்படி எடுத்திருக்கீங்களா? இந்த பைபிளை இந்த வருஷம் ஒரு டைம் வாசிச்சு முடிச்சிடும் அப்படின்னு ஏதாவது தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று. அதனால் ஒரு தீர்மானத்தை நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் இந்த ஜபம் முடிச்சுட்டு போய் முதல் வேலை என்ன அப்படின்னா, உங்கள் பைபிள் எடுத்து பைபிளில் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறதான் வேலை. இந்த வருஷம் நான் எடுக்கும் பொருத்தனைகள், இந்த வருஷம் நான் ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்ய போகிறேன். அதுக்கு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த வருஷத்தில் இதை செஞ்சு முடிக்கணும் ஆண்டவரேன்னு அதுக்காக பிரயாசப்படுங்க. மற்றதுக்காக நீங்கள் ஜெபம் கூட பண்ண வேண்டியதில்லை. தானியேல் தன்னுடைய முன்பாக மரண ஓலை எழுதப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவன் ஜெபிக்கவே இல்லைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு விரோதமாக எத்தனையோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவன் ஜெபிக்கவே இல்லைங்க. உண்மையான பரிசுத்தமான ஆண்டவருடைய பிள்ளை தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை சொல்லக்கூட அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம வழி கர்த்தருக்கு முன்னாடி இருக்கும்போது அது பாட்டுக்கு தன்ன மாதிரி நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பக்கலாம். எத்தனை பேர் பாடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், அவர் இன்றே செய்பவர், அவர் நன்றாய் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். அந்த சரணத்தை ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையிலிருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர், செங்கடலையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். ரொம்ப அழகான பாடல், உணர்ந்து எல்லாரும் பாடி. நான் நம்புறேன் நமக்கு முன்பாக இருக்கிற பர்வதம் நீங்க பாட பாட அப்படியே மெழுகு போல உருகி போகும். பாட பாட ஒரு பெரிய விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. ஆமேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2023 வருஷத்தினுடைய அந்த வாட்சைன் சர்வீஸுக்கு, அந்த பழைய வருட புருட வருட ஆராதனைக்கு நீங்க எல்லாரும் சாட்சியோட தான் வருவீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். எல்லா வருடத்தை போல அல்ல, இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் மகிமையாய். ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி நன்றி ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், சத்தமா பாடுங்க, செய்து முடிக்கும் கர்த்தர், இன்னும் ஆண்டவரை இழுக்கிறது மாதிரி, யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், ஆண்டவரே என் பிள்ளைக்காக செய்து முடிப்பார் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், சொல்லோ இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், விசுவாசத்தோட பாடுங்க பிரதர், இருளில் இருந்து ஒளியை, அப்பா நீர் எவ்வளவு பெரிய தெய்வம்ப்பா, வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர்,
பாடி சொல்லுங்க. காற்று மேகமும் இன்றி, காற்று மேகமும் இன்றி மலையை பொழிபவர் அப்பா. காற்று மேகமும் இன்றி மலையை பொழிபவர் செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ. இப்ப கைய மேல தட்டி இன்றே செய்பவர். சத்தமா சொல்ல சொல்ல சொல்ல, விசுவாசத்தோட சொல்லுங்க. அம்மா அப்பா என் கண்ணீரை தொடங்கியப்பா, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். இப்போ இப்போ பாட பாட அந்த கிருப ஒவ்வொருவர் அவங்க அவங்க தலை மேல உங்க கை வைக்கப்படட்டும். அவங்க தலை மேல இருக்கிற சாபம் உடையட்டும். பின்தொடர்ந்த சத்ரு வெட்கப்பட்டு போவான. நிற்பானாக, அவனுடைய கரம் எடுக்கப்படுவதால், அவனுடைய வல்லமைகள் முழுவதும் அழிந்து போவதால், சத்துருடைய வல்லமைகள் அழியட்டும் அழியட்டும். முடிக்கும் கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்த. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த பாட்டை நீங்க மனப்பாடமா பண்ணி நீங்க பாடிட்டே இருக்கணும். இந்த வருஷம் கண்டிப்பா சொல்ல போறேன், உங்களுக்காக யாவையும் கர்த்த செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இருக்க வேண்டாம். உண்மையில நான் என் வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய சாட்சியா நான் சொல்லுவேன், உண்மையிலே கர்த்தர மாதிரி ஒரு நல்ல ஒருவருமே இல்லை. யாரும் இருக்க முடியாதுல்ல. எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார் நமக்கு. இன்றைக்கு இந்த ஆலயத்துல இந்த வருஷத்தினுடைய முதல்ல நீங்க உட்காண்டிருக்கீங்க பாருங்க, இதுவே ஆண்டவருங்க மேல வச்ச பெரிய தயவு. சின்ன தயவு இல்ல, மிகப்பெரிய தயவு. இந்த நிமிஷத்துல எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் நியூ இயர் சர்வீஸ நம்ம சர்ச்சில் கொண்டாடணும், சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணோம். இல்லைன்னா ஒருவேளை முடியலன்னா ஆன்லைன்ல கூட அட்டன் பண்ணோம். ஆனா 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சிலர் கடந்து போற பாதை எவ்வளவு கடினமான பாதை தெரியுமா? ஆனா ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். உங்க மேலே என் மேலேயும் ஆண்டவர் வச்ச தயவு ரொம்ப பெருசு. ஆமேன் சொல்லுங்க. விசேஷமாக நான் வந்து இந்த இந்த கன்வென்ஷனுக்காக நம்முடைய திருச்சபைக்காக நான் ஜெபித்து ஒரு வசனத்துக்காக ஆயத்தமாகும் போது ஆண்டவர் வந்து என் இருதயத்துல வந்து ஒரு வசனத்தை கத்தர் பேசினார். அதை நம்ம வாசிக்க போறோம். நீங்கள் வந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். 30ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்தில் இது ஒரு வாக்கு தத்தம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்ம திருச்சபைக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு. வாக்கு தத்தம் எல்லாம் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கவனிங்க, ஜாய்ஸ் மேயர் அப்படி அவங்கள குறித்த சாட்சியை ஃபாதர் ஐயா கூட சொல்லுவாங்க. அவங்க வந்து தன்னுடைய தகப்பனாரால் வந்து அப்யூஸ் பண்ணப்பட்டவங்க. தன்னுடைய தகப்பனாரே தப்பாக நடக்க நினச்சி அப்போ அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தவங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் இல்லாத போது வேதத்திலேருந்து 100 வாக்குத்தத்தங்களை அவங்க எடுத்து அதை எழுதி ஒவ்வொரு நாளும் அந்த 100 வாக்குத்தத்தை அறிக்கை செய்வாங்களாமா.
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள கத்தர் கோடிகளுக்கு கத்தர் அதிபதியாக கத்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் என்ன பண்ணணும்னா, இன்னொருத்தருக்காக நீங்க நினைச்சிடக்கூடாது. எனக்காக நான் வந்து பைபிள் காலேஜில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த சொந்தமும் யாருமே இல்லை, ஆனால் பாஸ் பலிபிடத்தில் நிற்பாங்க. நாங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 40 பேர் அந்த அந்த சர்ச்சில் ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம். அவங்கவுங்க அவங்கவுங்க வித்தியாசம் வித்தியாசமாக இருப்பாங்க, ஆனால் ஒரு நாள் கூட ஆராதனையில் நான் அழாமல் வந்ததே இல்லை. ஒன்றே கூட அந்த பாஸ்டர் அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லும்போது, வார்த்தையை சொல்லும்போது ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுவேன், எனக்காக தான் ஆண்டவரே, எனக்காக தான் ஆண்டவரே. நான் பைபிள் காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட எங்கள் பாஸ்டர்கிட்ட இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் செய்தியில் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை கீழ்ப்படிக்கிறதுக்கு அவ்வளோ பிரயாசம் எடுப்பேன் நான் அந்த பாலி வயசில். ஆனால் நான் இன்னைக்கு நம்புகிறேன், நான் நிற்கிறது முழுக்க முழுக்க எதுனாலன்னா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த வார்த்தை எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தை எனக்கு ஞானத்தை கொடுத்துருச்சு, எனக்கு அறிவை கொடுத்துருச்சு, எனக்கு ஊழியத்தை கொடுத்துருச்சு, எனக்கு அழகை கொடுத்துருச்சு, எனக்கு குடும்பத்தை கொடுத்துருச்சு. இந்த வசனம் எனக்கு கொடுக்காதது எதுவுமே இல்லை. இந்த வசனத்தை நான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த வசனத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த வசனம் எனக்கு எல்லாத்தையுமே தந்திருக்குது. அதனால உங்க நாட்டம் எப்படி மாறணும் அப்படின்னா, வசனத்தின் பேரில் நாட்டம் மாறணும். பாஸ்டர் வந்து இன்னைக்கு பாஸ்டர் ஃப்ராங்க்லின் அவங்க பாஸ்டர் வந்து அவங்களுடைய பைபிளில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தையும் வந்து ரொம்ப அழகாக மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு அவங்க பைபிளை திறந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மார்க்கர் ஒன்று வச்சு அவங்க அழகாக ஒட்டி அப்படி வச்சுருந்தாங்க. உடனே பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ரொம்ப அழகாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் உடனே பீரோலேருந்து தூக்கிட்டு, அண்ணா இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. நீங்கள் வந்து அவர் கொடுத்து வந்து ஒரு 1/2 hour நான் ரூமில் உட்கார்ந்தேன். அந்த ரூமில் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா இத்தனையும் ஒட்டிட்டேன். அவர் இன்னும் இப்போ அவங்க நான் ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க, இதை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே பார்த்துக்கலாம் இப்படி ஒட்டிட்டான் பாருங்களேன் சைடில் எல்லாமே. ஒவ்வொரு வசனத்தையும் தேடி எடுத்து சரி இன்னைக்கு போ, நான் என்ன நினைறேன்னா திரும்பி கோயம்புத்தூர் அகைன் போகிறதுக்குள்ள ஒரு 50 வசனத்தை எழுதணும்னு இருக்கேன். ஒரு 50 வசனத்தில் ஒட்டிடணும், ஒட்டி அறிக்கை செஞ்சிடணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, பெருமைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ சொல்லலை, இந்த வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குவஸ்டினுக்கும் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்குங்க. இந்த வசனத்தை மட்டும் நேசிக்கிறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்க, நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தரால் முடியாது. நீங்கள் எப்படி நடப்பீங்க தெரியுமா? கெத்தாக நடப்பீங்க, நெஞ்ச நிமித்தி நடப்பீங்க. நீங்கள் பயப்படவே மாட்டீங்க, நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனம் மிகப்பெரிய நீரோடை, இதை நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும். அப்போது நீங்கள் எல்லாருமே இந்த வருஷம் அப்படி செய்யுங்க. நீங்கள் போங்க வீட்டில் போயிட்டு ஒரு 100 வாக்கு தத்தத்தை நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறனோ வாசனை லிஸ்ட்டாக போட சொல்கிறேன் அப்படின்னு. நான் அப்படி தான், நான் அப்படி போட்டிருக்கிறேன், அதனால சொல்கிறேன். போங்க வீட்டுக்கு போயிட்டு பைபிளை தேடி ஒரு 100 வாக்கு தத்தம் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எடுத்து, ஒன்று பேப்பரில் டைப் பண்ண தெரிஞ்சவங்க டைப் பண்ணிடுங்க, எழுத தெரிஞ்சவங்க எழுதுங்க. எழுதி டெய்லி உங்கள் ப்ரேயரில் காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த 100 வசனத்தையும், இது எனக்கு கர்த்தர் நிறைவேற்றினதற்காக ஸ்தோத்திரம், என் குடும்பத்துக்கு கர்த்தர் நிறைவேற்றினதற்காக ஸ்தோத்திரம், என் வேலையில் கர்த்தர் நிறைவேற்றினதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. அடுத்த வருஷம் நீங்கள் இந்த வருஷம் முடிக்கும்போது வருவீங்க, அந்த 100 வாக்கு தத்துவமும் உங்களுக்கு நிறைவே இருக்கிறத கண்டிப்பாக உங்கள் கண்கள் காணும். இதை கர்த்தர் செய்வார், அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது ஆண்டவர் என் இருதயத்தில் பேசின வார்த்தை, கர்த்தர் தாவீதை நோக்கி, நான் அந்த தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்
இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த 2023 கொடுக்கிற இன்னொரு வாக்குத்தத்தம், நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய், நீங்க இழந்ததை திரும்ப திருப்பி கொள்ளுவீர்கள், உங்கள் கைவிட்டு போனதை திரும்ப நீங்கள் திருப்பி கொள்ளுவீர்கள், உங்கள் அபிஷேகத்தை கர்த்தர் திரும்ப சுதந்தரிக்க பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் திரும்ப சுதந்தரிக்க பண்ணுவார், நீங்கள் இழந்து போனது சகலத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை திருப்பித்து கொள்ளுவேன், அது மறுபடியும் உங்களுடைய கரங்களிலே வரும், அந்த மகிமை மறுபடியும் உங்களுடைய தலையின் மேல் வைக்கப்படும், அந்த கிரீடம் மகி மறுபடியும் உங்கள் தலையின் மேல் வைக்கப்படும், சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள், அந்த சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய குடும்பத்திலே காண பண்ணுவார், அந்த புகழ்ச்சி மறுபடியும் உங்கள் வாழ்க்கையிலே வரும், நீங்கள் எந்தெந்த காரியத்தை எல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் இந்த 2023 வருடம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், கரங்களை தட்டுகிறவர்களுக்கு அப்படியே நடக்கட்டும், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், மகளே சோர்ந்து போகாதே, மகனே சோர்ந்து போகாதே, நீ தொடர்ந்து போ, நீ தொடர்ந்து ஓடு, உன் விசுவாசத்தை தளர விடாதே, உன் ஜெபத்தை தளர விடாதே, உன் நம்பிக்கையை தளர விடாதே, நீ தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹாலேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. என்ன வலிமை அப்படின்னா, நம்மை கைவிட்டு போனது எத்தனை ஆண்டுகள் புதைந்து கிடந்தாலும் அதை மறுபடியும் நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தரால முடியும். 3 வருஷத்திற்கு முன்பாக ஒரு பார்த்த நன்மையை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வாஞ்சிக்கலாம். நான் இடையில அதை என் கைவிட்டு போயிருச்சு, நான் இழந்துட்டேன், ஒரு 5 வருஷமாக ஒரு காரியத்தை நான் இழந்து நான் நிற்கிறேன், ஒரு 2-3 வருஷமாக ஒரு காரியம் என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர், நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அது திரும்பி எனக்கு கிடைக்காதா, அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் தரமாட்டாரா, திருப்பி அப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா, திருப்பி ஒரு ஆசீர்வாதமான காலம் திரும்ப எனக்கு வராதான்னு நீங்கள் ஏக்கமாக வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்குறார், நீ பின்தொடர்ந்து போ, நீ பின்தொடர்ந்து போ, நீ பின்தொடர்ந்து போ. இந்த வார்த்தை உங்களுக்கு வந்துட்டே இருக்குது, மகனே நீ ஜபத்தில் பின்தொடர்ந்து போ, மகனே நீ நம்பிக்கையில் பின்தொடர்ந்து போ, நீ விசுவாசத்து பின்தொடர்ந்து போ, மனசை ஸ்ட்ராங் பண்ணிட்டு நீ பின்தொடர்ந்து போ, நீ இழந்த அனைத்தையும் சகலத்தையும் ஒன்று விடாம, ஒன்று விடாம, ஆமேன் சொல்லுங்கள், ஒன்று விடாம, ஒன்று விடாம அந்த சகலத்தையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் அந்த ராஜா இழந்துட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பெருமை மனசில் கொண்டதுனால எல்லாமே அவரை விட்டு போயிருச்சு, ராஜ்யம் போயிருச்சு, மதிப்பு போயிருச்சு, அவருடைய சரீர பலன் அவரை விட்டு போயிருச்சு, புகழ்ச்சி, அவர் நல்ல ராஜாவாக இருந்தவர் மிருகங்களுக்கு சமமாய் மாறி வெளியிலே ஒரு கயிறு எடுத்து கட்டப்படுகிற சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்களேன். அதான் உச்சான் தலையில் இருந்த ஒரு மனுஷன் ஒரே நாளில் இடிஞ்சு கீழே தரமட்டமாகிறது எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒருவேளை அதே நேபுகாத் நேச்சருடைய சூழ்நிலை இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம். ஒரு நாள் ராஜாவை மாதிரி உங்களை புகழ்ந்தாங்க, உங்களை மேலே இடத்துல வச்சு உங்களை பார்த்தாங்க, ஆனால் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய புயல் உங்களை அங்கேருந்து தள்ளி நீங்கள் எதிர்பாராத அதில் பாதாளத்தில் உங்களை கொண்டு வந்து உங்களை விட்டுருக்கலாம். இன்றைக்கி உங்கள் விசுவாசம் போயிருச்சு, நீங்கள் மலையில் நனைஞ்சிங்க, ஒரு நாள் கோபுரத்தில் இருந்தீங்க, ஆனால் அந்த காலம் அவனுடைய தலைமையிலிருந்து முடிஞ்சிருச்சு. திரும்ப கர்த்தர் நேபுகாத் நேச்சரை நோக்கி பார்த்தார். வேதம் சொல்லுகிறது அவன் இழந்து போன மகிமை திரும்பவும் அவன் மேல் வந்தது, அவனுடைய ராஜாங்கம் திரும்ப அவன் மேல் வந்தது, அவனுடைய வஸ்திரம் திரும்ப அவனுக்கு கிடைத்தது, அவனுடைய மந்திரிமார்கள் எல்லாரும் இதற்கு முன்பாக எப்படி அவனுக்கு கனத்தையும் மரியாதையும் செலுத்தினார்களோ அதே போல மறுபடியும் மரியாதையும் கனத்தையும் அவனுக்கு செலுத்தினார்கள். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அதிக மேன்மை அவனுக்கு கிடைத்தது, ஏற்கனவே இருந்த மேன்மையை விட அதிக மேன்மை. நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம்
பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், ஒரு நாள் நேபுகாத்நேச்சாரை போல இருந்த நீங்கள் இன்று கீழே விழுந்து கிடக்கிற சூழ்நிலையில தள்ளப்பட்டாலும் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், மறுபடியும் உன்னை திரும்பவும் உன் நிலையிலே நான் நிறுத்துவேன். நீ இழந்து போன மகிமை உனக்கு திரும்ப வரும். அந்த கனம் உனக்கு கரங்களை தட்ட தட்டாது நடப்பதாக. அந்த ஜப வாழ்க்கை திரும்ப வரும். அந்த பரிசுத்தம் திரும்ப வரும். சத்தமாய் ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த இழந்து போன மதிப்பு மரியாதை சகலத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் திரும்ப வர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சோ ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு, நீ பின்தொடர்ந்து போ, நீ பின்தொடர்ந்து போ. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னன்னா, நம்மளால பின்தொடர்ந்து போகவே முடியாது. நடக்கும்னு தெரிஞ்சா கூட பின்தொடர்ந்து போக முடியாது. ஏன்னா பல நாட்கள் பின்தொடர்ந்து போய் போய் நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. பலனே இல்லாமல் இருக்கும். நான் எப்படி பின்தொடர்ந்து போவது, நான் எப்படி இந்த வேலையை பின்தொடர்வது, வாழ்க்கையை பின்தொடர்வது, எப்படி இந்த ஜபத்தை பின்தொடர்வது. ஆனால் ஆண்டவர் ஒன்று மட்டும் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாம பின்தொடர்ந்து போ. தாவீதுக்கு இந்த வசனத்தை சொல்ற இந்த சூழ்நிலை வந்து, நீங்க வந்து கிட்டத்தட்ட நான் வந்து உட்கார்ந்து தியானிக்கும் போது ஏழு விதமான அவனுக்கு ஏழு போராட்டம் இருக்குது. இந்த ஏழு போராட்டத்தையும் தாண்டி அவன் பின்தொடர்ந்தான். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏழு போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா இந்த ஏழின் மத்தியில உங்க மனசை தளர விடாம நீங்க பின்தொடரணும். நீங்க நிறுத்தக்கூடாது. நீங்க அதன் மத்தியில தான் சில நேரத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப போராட்டம் எதுல வரும் அப்படின்னா, நிறுத்துறதுல தான் வரும். இந்த ஜபத்தை நிறுத்திடு, இந்த ஊழியத்தை நிறுத்திடு, இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறத நிறுத்திடு, இதை பண்றத, இதுல பிசாசு போராடிட்டே இருப்பான், நீ ஸ்டாப் பண்ணு. நான் சொல்றேன், நன்றா கவனித்துக் கொள்ளுங்கள். குறைக்கலாம், ஆனா நிறுத்திடக்கூடாது. சில நேரத்துல வந்து குறையும் வரும். அப்படின்னா ஒரு வேகமா போயிட்டு இருப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டக், அது என்னன்னா அமர்ந்திருப்பது. அந்த வேகம் குறைஞ்சிரும். ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த கொஞ்ச நேரத்தினுடைய அந்த ரெஸ்ட் வந்து உங்களை அடுத்து இன்னும் வேகமா உங்களை கொண்டு போகும். 2022 வருஷம் நீங்க அடங்கி இருந்திருக்கலாம் அவருடைய பலத்த கைக்குள்ள. வேகமா ஓடிட்டு இருந்த உங்களை 2022 கர்த்தர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி உட்கார வச்சு ஏதோ நிறைய ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய ஓட்டம் அப்படியே கம்மியா தேங்கிறது மாதிரி நினைக்கலாம். நான் நினைக்கிறேன் எதிரிக்கு தான் அது தேங்கினது. ஆனா கர்த்தருடைய பார்வையில என் பிள்ளைக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரெஸ்ட் டைம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கொடுத்தாரு, அவ்வளவுதான். 2023 2022 சேர்த்து கர்த்தர் புஷ் பண்ணி அப்படியே உங்களை ஓட வைப்பாரு. பாருங்க, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதம் அப்படியே இடிஞ்சு விழும், சத்துரு அப்படியே நிர்மூலமாவான், கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திலே ஹல்லேலூயா. அந்த பலவீனம் அப்படியே தூக்கி கர்த்தர் எழுப்புகிற காலம் 2023. கர்த்தர் உங்களை எழுப்புகிற, உங்களை நிறுத்துகிற காலம், உங்களை தைரியப்படுத்துகிற காலம். நீ அடங்கி கிடந்தது போதும், நீ பத்திரப்பட்டு இருந்தது போதும், பயன்படுத்துகிற காலமாய் ஆமென் சொல்லலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து சிலதை பின்தொடராம அப்படியே அதான் நிறுத்திடக்கூடாது. அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய கிரேட். எப்பவுமே நான் ஊழியத்திலே ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, போராட்டம் வந்ததெல்லாம் சர்ச்சை நிறுத்து அப்படின்னு தான் வரும். நிறுத்து, இந்த இடத்துல இருந்து காலி பண்ண வேண்டியது இருக்கும், அடுத்த இடத்துல போயிடுவேன், அந்த இடத்துல காலி பண்ண வைப்பாங்க, அடுத்த இடத்துல போவோம். இப்படியே இந்த பூனைக்குட்டி, பூனை பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை தூக்கிட்டு போவோம் பாருங்களா, வீடு வீடா துரத்தும் போது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற 10 ஆத்மாக்களையும் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெருத்தருவா சுத்துவோம். இங்கே இடம் கிடைக்குமா, இங்கே வீடு வாடகை, இங்கே கடை கிடைக்குமா, போற இடத்துல எல்லாம் நல்லா பேசி கரெக்டா வாடகைலாம் பேசிடுவாங்க, அட்வான்ஸ் எல்லாம் பேசிடுவாங்க. கடைசியில் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. ப்ரேயர் நடத்தணும்னு சொன்ன உடனே, இது ஃபஸ்ட்டே சொல்லிடக்கூடாதா, உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் நாங்களே சொல்லியிருப்போம்ல, எத்தனை இடத்துல ரிஜெக்ட் பண்ணோம். ஆனால் என் மனசில் ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்தேன், ஆண்டவரே ரோட்டில் கூட ஆராதிக்கிறதுக்கு ரெடி, ஆனால் நிறுத்த மாட்டேன். அதை கர்த்தர் கை அங்கீகரித்தார். அதனால் தேவனுடைய பிள்ளையே, பிசாசு ஒருவேளை உங்களிடத்துல போராடுவான், இவன் ஜபத்தை நிறுத்திடலாமான்னு யோசிப்பான். நீங்க செஞ்சிட்டு இருக்கிற ஊழியத்தை நிறுத்துறதற்காக போராடுவான். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், தொடர்ந்து போ, தொடர்ந்து போ. பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார், அவர் கணக்கு வைத்திருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. அவர் உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு.
நேரடியாக வந்து உங்க முன்னாடி அவர் நிக்காட்டாலும் மறைமுறமாய் அவர் கொடுக்கிற பலனில தான் நீங்க தாண்டறீங்க. அவர் கொடுக்கிற பலன் தான் உங்களை இதுவரைக்கும் நிக்க வச்சிருக்குது. ஆமேன். அப்படி பலப்படுத்தின கர்த்தர் இனியும் பலப்படுத்துவார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ தொடர்ந்து போ, தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமேன் சொல்லுங்க. ஒரு மூணு பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, தொடர்ந்து போ சொல்லுங்க, தொடர்ந்து போ. நல்லா சொல்லுங்க, தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். சோர்ந்து போகாத சொல்லுங்க. ஜபத்துல தொடர்ந்து போங்க, ஊழியத்துல தொடர்ந்து போங்க, எல்லாத்திலையும் தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. நீங்க நீங்க சோர்ந்து போறதுக்கு நீங்க யாரு? அவர் பலன் கொடுத்தார், செஞ்சோம். சிலருக்கு குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு நன்றியே இருக்காது. உலகத்துல யார வேணாலும் சமாளிக்கலாம், ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்களை சமாளிக்கிறது கஷ்டம். சிலருக்கு நன்றி இல்லாதவங்க எங்கதான் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம கூட இருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி இது பண்ண முடியாது. ஒரு நாள் பிரியாணி ஆகி கொடுத்தீங்கன்னா தின்னுட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டோம், ஐயோ கை தங்க வளையல் போடணும், செயின் போடணும்னுவாங்க. அடுத்த நாள் தப்பி தவறி கொஞ்சம் காரத்தை அதிகப்பட்டீங்கன்னா அவ்வளோதான், நீ வாழ்நாள் முழுக்க இப்படியே கொட்டுற, அவ்வளோதான், உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றவாங்க. ஐயா நேற்றை தானே சொன்னீரு பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னு, இன்னைக்கே இப்படி அடுத்த நிமிஷமே. அப்போது உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நன்றி எல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட முடியாது. சில நேரத்தில் அந்த மாதிரி நம்முடைய வீட்டில் இருக்கும்போது நம்ம அறியாமலே என்ன தோணும் அப்படின்னா, இனி என்னத்துக்காக பாடுபடுறோம், இனி என்னத்துக்காக உழைக்கிறோம், இனி என்னத்துக்காக அப்படின்ற ஒரு சலிப்பு நமக்கு தட்டிடும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி வரக்கூடாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வேலை நீ தொடர்ந்து போ, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களை கஷ்டப்படுத்திடட்டும், உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது, ஆனா ஒரு நாள் அவர்களுக்கு உங்களை தெரிகிற நாள் வரும். அன்று கர்த்தர் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துவார். ஆமேன் சொல்லுங்க. நான் தொடர்ந்து போவேன். ஹல்லேலூயா. அந்த பாட்டினுடைய ஒரு வரியை பாடிட்டு அந்த ஏழு காரியத்தையும் வேகமாக உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபித்து ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். ஆமே ஹல்லேலூயா. இருளில் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக பாடுறீங்க, ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி தெரியுமோ இந்த பாட்டு உங்களுக்கு? தெரிஞ்சது மாதிரியே பாட்டிங்க. எனக்கெல்லாம் ஒரு பாட்டு கற்றுக்கிறதுக்கு 100 டைம் ஆகும். அவ்வளோ கஷ்டப்படுவேன் நான் பாட்டு கற்றுக்கிறதுக்கு. அதுவும் 100 டைம் படிச்சுட்டு கடைசியில் ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் உளறிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு சரியாக ஆகும். ஓ அதுக்கப்புறம் தான் ஒரு ராகமே நமக்கு பிடிப்பு வரும் பாருங்களேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பாடனே பிடிச்சிட்டிங்களே, பாடலாமா சேர்ந்து? நான் என்ன நம்புறேன்னா, வீட்டுக்கு போகும்போது பாடிட்டே போங்க. இன்னைக்கு குடும்ப ஜபத்தில் இந்த பாட்டை பாடுங்க. உங்கள் வீடு ஸ்தோத்திரத்தினால நிரம்பட்டும், துதியினால நிரம்பட்டும், உங்கள் கார் ஸ்தோத்திரத்தினால நிரம்பட்டும், உங்கள் வாகனம் ஸ்தோத்திரத்தினால நிரங்கட்டும். எங்கு பார்த்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தம் துணிச்சுட்டே இருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் நீங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆளுகை செய்யட்டும். நான் நம்புறேன், சத்துரு விலகி ஓடுவான், சாபம் விலகி ஓடும், வறுமை விலகி ஓடும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் தங்கி வரும். பாடலாம் சேர்ந்து. ஹல்லேலூயா. கரங்கள் எல்லாரும் தட்டியாமே. ஓ எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ரொம்ப அழகா பாடுறீங்க. எனக்காக செய்து முடிக்கும் கர்த்தர் சொல்லோ, இன்றே செய்பவர் என்றும் செய்பவர் அவர், என்றும் செய்பவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். நீர் எவ்வளவு பெரிய தெய்வம் ஆண்டவரே. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர். ஓ ஹல்லேலூயா. உலகை படைத்தவர் சொல்லும். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ.
கைய மேல தட்டி இன்றே செய்பவர் இயேசுவே செய்பவர் கிருபை பெருகட்டும் கிருபை பெருகட்டும் செய்பவர் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே அவர் என்றும் ஹல்லேலூயா தொடர்ந்து போ நீ சகலத்தையும் திருப்பி கொள் நம்பர் ஒன் முதலாவதாக இந்த வார்த்தையை ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லும் போது அவனுக்கு இருந்த ஏழு சூழ்நிலைகள் ஒன்று நீங்கள் 30:1 வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் தாவீதும் அவன் மனுஷரும் 3 சிக்லாக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டெரித்து அப்படின்னா இதுவரையிலும் சம்பாதிச்சது அவன் சேர்த்து வச்சது அவன் வந்து தன்னுடைய நாட்டிலிருந்து துரத்தி விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ தனியாக ஒரு அனாதையை போல தாங்கிட்ட கொஞ்சம் கூட்டத்தை வைத்து எங்கெல்லாம் அடைக்கலம் கிடைக்குமோ அங்கெல்லாம் அடைக்கலம் தேடுறதான் தாவீது ஆனால் இந்த மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் இது எல்லாத்தையும் வந்து அவர்கள் சம்பாதிச்சதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்காங்க தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி தான் கூட இருக்கிறவங்களுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் கூடாரம் போட்டு அங்கே தங்கிட்டு இருக்காங்க இப்போ அவன் அந்த யுத்தத்திற்கு போயிட்டு திரும்பி அந்த யுத்தம் பண்ணலை அவன் திரும்பி வர்றான் வரும்போது அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாட்களும் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அவனுடைய குடும்பம் அவனுடைய ஆடு மாடுகள் அவன் கூட இருந்தவங்களுடைய எல்லாமே இப்போ இழந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு இத்தனை நாட்களும் நீ சம்பாதிச்சது எல்லாமே இந்த இடத்துல உன் கண்ணுக்கு முன்னாடி நிர்மூலம் ஆயிருக்கலாம் ஆனால் நீ என்ன பண்ணுனா தொடர்ந்து போ நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் இந்த 2023 இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையே இந்த தாவீதுனுடைய அதே சூழ்நிலை இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது உழைச்சது எல்லாத்தையும் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் கை வெறுங்கையாக இருக்கலாம் பச என்னத்தை நான் கண்டேன் நான் என்னத்தை சம்பாதிச்சேன் நான் என்னத்தை வாழ்ந்தேன் எனக்கு என்ன இருந்துச்சு எதுவுமே கையில் இல்லையே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ முயற்சி எடுத்தேன் எத்தனை ராத்திரி பகலாக நான் உழைச்சேன் ஆனால் என் கண்ணு முன்னாடி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் இருக்குது எல்லாமே நிர்மூலம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் எனக்கு ஆசை இல்லை இதுக்கு மேலே நான் எப்படி பண்ணுவேன் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன் இதுக்கு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார் மகளே மகனே எல்லாமே நீ இழந்து போனாயோ எல்லாமே உன்னை விட்டு போயிருச்சோ நீ பின்தொடர் உன் ஜபத்தில் நீ பின்தொடர் உன் விசுவாசத்தில் நீ பின்தொடர் உன் இருக்கிற பலத்தில் உன் பின்தொடர் நீ சகலத்தையும் இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே நீ திரும்ப பெற்று கொள்ளுவாய் எல்லாம் உனக்கு திரும்ப வரும் உன்னிடத்திலே ஆமேன் சொல்லுங்கள் உங்களிடத்திலே வந்து சேரும் கர்த்தரே அதை உங்களுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க உங்க வலது கையை மேல உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே பின்தொடரக்கூடிய பலன் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க ஹல்லேலூயா கர்த்தர் தெளிவா யாருடைய ஒருத்தருத்துல பேசிட்டே இருக்கிறாரு பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்ல எனக்காக தான் பாஸ்டர் ஆண்டவர் பேசுறாரு நான் தான் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு வெறுங்கையா நான் நின்னுட்டு இருக்கிறேன் ஹல்லேலூயா எனக்கு பலன் இல்ல என் கூட இருந்த நிறைய பேர் இன்னைக்கு செட்டில் ஆயிட்டாங்க பாஸ்டர் என் கூட தான் அவங்களும் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு பாருங்க அவங்க வீடு வாங்கிட்டாங்க அவங்க ஒரு நல்ல வாகனம் வாங்கிட்டாங்க அவங்க ஒரு நல்ல செட்டில் என்ன கத்தர் தீமைக்கெல்லாம் வைக்கல நல்லதான் வச்சாரு ஆனா என்னமோ தெரியல இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல நான் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் பாஸ்டர் கைகளை உயர்த்தி நானுமே பின்தொடர்வேன் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி அடுத்த பகுதி பின்தொடர்வே
சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஏசா பாட்டு பின்தொடர்வேன் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பாக்கல. பின்தொடர்வேன் அமேன். நம்பர் ஒன், முதலாவதாக நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அப்போ தாவீது கடந்து போற சூழ்நிலை என்ன அப்படின்னா, தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதுன்னா, சாம்பல் தான் தெரியுதான். எல்லாம் அக்னிக்கு இரையாக்கப்பட்டு எல்லாம் சாம்பலா கிடக்குது. எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுடைய நிலைமை பாருங்க. ஒண்ணுமே இல்லைல்ல, பிள்ளைங்க உயிரோடு இருக்காங்களா, மனைவி உயிரோடு இருக்காங்களா, எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொட. சோ நம்பர் டூ, இரண்டாவதாக நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலல் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே எப்போ ஒரு கிங், ஒரு லீடர் பொதுவாக வந்து எல்லாருமே அழலாம், ஆனா அந்த லீடரா இருக்கவங்க என்ன பண்ணாங்கட்டா, அவ்வளவு சீக்கிரமா அழமாட்டாங்க. அப்படி அழுதாலும் வந்து பலன் போகும் மட்டும் அப்படி கத்தி எல்லாம் அழுத மாட்டாங்க. கண்ணுலேருந்து தண்ணீர் வரும், சரி பாத்துக்கப்பா பாத்துக்கப்பா பாத்துக்கப்பா. எத்தனையோ பேருடைய அடக்க ஆராதனையில பார்த்துருக்குறேன், இந்த லீடர்ஸனுடைய வீட்டில் அடக்க நடக்கும்போது வருத்தம் இருக்கும், ஆனா அவங்க ஓன்னு சத்தம் போட்டுலாம் அழமாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது அவர்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்களாம். அப்படின்னா அழுது 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 அவனுக்கு என்ன இல்லையாமா, பலன் எல்லாம் அவனுக்கு மட்டும் இல்லை, அவனோட இருந்த எல்லாருக்குமே பலனே இல்லை. இப்போ அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பலன் இல்லை, நிக்கிறதுக்கு பலன் இல்லை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ தொடர்ந்து போ, சகலத்தையும். இந்த 2023 வருஷத்துல இந்த சத்தத்தை கேட்க யாரோ ஒருத்தர் அந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு பலன் இல்லை, போராடுறதுக்கு பலன் இல்லை, இந்த வருஷத்தை எதிர்கொள்றதுக்கு கூட உங்களுக்கு பலன் இல்லை. உங்களை எல்லாரும் ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க நான் செத்தா பரவாயில்லன்னு நினைச்சீங்க. நான் ஏன் உயிரோட வாழணும், எனக்கு எந்த, எனக்கு தாங்கிறதுக்கு பலன் இல்லை பாஸ்டர். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு பலன் இல்லை, எனக்கு போயிடுச்சு, எல்லாம் போயிருச்சு, நான் பலனிலந்து நான் நிக்கிறேன், நான் எப்படி நான் இந்த வருஷத்தை தொடருவேன். கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலன், கர்த்தருடைய பலன் உங்க பலவீனத்தில். அப்படியே யாரெல்லாம் இந்த ஜபத்துல இந்த 2023 ஆரம்பத்துல பலன் இழந்து நிற்கிறீர்களோ, அத்தனை பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே நீ தொடர்ந்து போ, மகனே நீ தொடர்ந்து போ, நானே உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். எலியாவை பலப்படுத்தின கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்துல இங்க இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் பலப்படுத்துறாரு. உங்களை தட்டி கொடுத்து சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகமா இருக்குது. கால் ஆட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நானே உன்னை பலப்படுத்துவேன், நீ குன்றுகளை தவிடுபடி ஆக்குவாய், நீ மேடுகளை மிதிப்பாய். ஹல்லேலூயா, உன்னை புதிய கூர்மையான எந்திரம். ஆமென் சொல்லுங்க. சோ பலனே இழந்து அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாத மட்டும் ஏங்கி 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 அழுது. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ தொடர்ந்து போ, நீ தொடர்ந்து போ. என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், இந்த மேனேஜருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு நான் இவ்வளவு பாடுபடணுமா, என் பிள்ளைய வளர்த்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பலன் இல்லை பாஸ்டர், இவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு என்னால தாங்கிக்கிறதுக்கு பலன் இல்லை பாஸ்டர், எனக்கு பலனே இல்லை. உண்மையிலே இந்த வார்த்தை எனக்காக தான் ஆண்டவர் பேசுற, நான் பலன் இல்லாம ஒரு ஒரு புழு மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கிறேன், என் மேல யாராவது கை வச்சா நான் சுருண்டுருவோம் பாஸ்டர், நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லை. தெருவில் நான் நடந்து வரும்போது ஒரு நடைபுணத்தை போல நான் நடந்து வரேன்,
யாராவது என்ன பலமா புடிச்சு தள்ளுனாங்கன்னா நான் கீழே விழுந்துருவேன் பாஸ்டர். எனக்கு நிற்கிறதுக்கு கொஞ்சம் கூட பலன் இல்லை. எத்தனைய நான் தாங்குவேன், எத்தனைய நான் சகிப்பேன். மூத்த பிள்ளைய சகிக்கிறதா, இளைய பிள்ளைய சகிக்கிறதா, கணவனார சகிக்கிறதா அம்மான் எனக்கு தெரியல பாஸ்டர். ஆனா இந்த ஆலயத்துல ஒரு தேவனுடைய ஆறுதலின் கரம், அவருடைய பிரசன்னம் உங்களை ஆறுதல் படுத்துறத நான் பார்க்கிறேன். அவர் உங்க தோள் மேல கைய போட்டு, நீ ஏன் மகனே கவலைப்படுற, நீ ஏன் மகளே கவலைப்படுற, வலியெல்லாம் நான் தாங்குறதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே என் ஜீவனையே கொடுத்தேன். நீ சுமக்க மாட்ட, உனக்காக நான் சுமப்பேன். உன் பலன் இல்லாத போது உன்னை நான் தூக்கி சுமப்பேன். உன் கால்கள் வலிக்கும் போது உன்னை நான் தோள்ல தூக்கி சுமப்பேன். ஒரு பரிசுத்தவான் நடந்து போகும்போது அவருடைய காலடியும் பின்னாடி ஒரு காலடி. ஆண்டவரே என் பின்னாடி ஒரு காலடி தெரியுதே அப்படின்னு போது ஆண்டவர் சொன்னாராமா, நீ முன்னாடி போற, நான் உன்னை பின்னாடி நான் திரும்புவோம், பின்னாடியே நான் வரேன்ப்பா. ரொம்ப சந்தோஷப்பட்டார். கொஞ்சம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு காலடியை மட்டும் அவர் பார்த்து பயப்பட்ட, ஆண்டவரே நீங்க என் கூட இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அப்ப ஆண்டவர் இந்த பரிசுத்தவனை பார்த்து சொன்னாரம்மா, இல்ல மகனே உனக்கு கால் வலிக்குதுன்னு நீ கஷ்டப்பட்ட, அதனால நான் உன்னை தூக்கி சுமந்துட்டு இருக்கிறேன். இப்போ நீ பாக்குற காலடி உன்னுடையதில்ல, என்னுடையதுன்னு ஆண்டவர் சொன்னாரா. நான் நம்புறேன், இந்த ஜபத்துல நிக்கிறேன், இந்த ஜபத்துல கலந்து கொண்ட நிறைய பேரை இந்த வருஷம் கர்த்தரே உங்களை தூக்கி சுமக்க போறாரு. அவருடைய காலடிகளை நீங்க பார்க்க போறீங்க. அவர் தூக்கி சுமப்பார் என்றால் யோர்தான் உங்களுக்கு முன்பாக சமபூமியே ஆகும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் உங்களை வழி திறக்கும். சத்தமா ஆமென் என்று சொல்லி ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா நான் நம்புறேன், முழு பலத்தோடு சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆண்டவரே நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில, ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. இன் சுய வேலத்தால் ஓட பார்த்த ஓட முடியல, மனபலத்தால் கடந்து பார்த்த கடக்க முடியல, என் ஆள் பலத்தால் ஆழ பார்த்த ஆழ முடியல, என் வாய் பலத்தால் சாதிக்க பார்த்த ஒன்னும் முடி. இப்ப கைய மேல உயர்த்தி நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நிறைய பேரை கர்த்தருடைய கரம் தாங்க முடியல. இந்த வருஷம் அவரே உன்னை சுமக்க போற. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உன்னை சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சத்தமா எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல முடியல அப்பா. காயங்கட்டு கரத்துலி கொள்ளுங்க, நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள். இப்போ எல்லாருடைய கையை உயர்த்தி ஏசப்பா சமூகத்துல நாட சொல்லுங்க, கொடுங்க, அவருடைய கையில வாழ்க்கையை கொடுங்க. முடியல ஒரே
வாங்கி கொள்ளுங்க கரத்தில் நன்றி கொள்ளுங்க நன்றி ஆண்டவரே வாங்கி கொள்ளுங்க கரத்தில் கொள்ளுங்க ஹல்லேலூயா சோ நம்முடைய பலன் எல்லாம் அற்று போகும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பின்தொடர் சகலத்தையும் திருப்பிக்கொள் நம்பர் த்ரீ மூன்றாவது இந்த தாவீதனுடைய மூணாவது சூழ்நிலை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இங்க ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே கவனிங்க மூணாவது ஒரு பெரிய சிச்சுவேஷன் வருது இழந்தது அவர்கள் மட்டும் இல்லை இவரும் தான் இழந்திருக்கிறாரு இவருடைய பிள்ளைகளையும் காணோம் இவருடைய மனைவியையும் காணோம் எல்லாருக்கும் வந்தது இவருக்கும் வந்துருச்சு ஆனா இவர் என்னன்னா அங்க ஒரு தலைவனா இருக்காரு அவ்வளவுதான் இவர் சொன்ன உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் கேட்டாங்க இப்போ எல்லாருமே குறுக்க திரும்பிட்டாங்க ஒன்னாலதான் நீ தானே காரணம் நீ தானே இப்படி எங்களை பண்ண நான் உன் சொல்ல கேட்டுதானே இப்படி வந்தோம் கவனிங்க சில நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் வரும் எல்லாரும் யார குற்றப்படுத்துவாங்க தெரியுமா நம்மளே குற்றப்படுத்துவாங்க அப்படி சுத்தி நின்று நம்மகிட்ட குவெஸ்டின் பண்ணுவாங்க நீ பண்ண நீ செஞ்ச நீ இது மாதிரி பண்ணதுனாலதான் அப்படி ஆயிடுச்சு அப்ப நமக்கு நிறைய பேருக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா வேண்டாம் எதுக்கு நம்ம போய் நிக்கிறதுனால தானே கேட்கறாங்க நம்ம முன்னாடி நின்றுனால தானே கேட்டாங்க நம்ம சொன்னதுனால கேட்டேன் சரிப்பா நான் இனி எதையும் செய்ய மாட்டேன்ப்பா நான் இனி குறுக்க வரலப்பா நான் நின்றுறேன்ப்பா இந்த ஜபத்துல இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து மகளே மகனே நீ பின்தொடர் எப்ப பின்தொடர் அப்படின்னா உன்னை சுற்றி அத்தனை எதிர்ப்புகள் எழும்பி நின்றாலும் அத்தனை பேரும் உன்னை குற்றப்படுத்தினாலும் கர்த்தர் சொல்றாரு நீ சோர்ந்து போகாத தூசியை உதறிவிட்டு நீ எழுந்துரு நீ பின்தொட சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் நீதான் காரணம் அப்படின்ற வார்த்தையை கேட்டு மனம் சலித்து போய்விட்டீர்களா இல்ல ஒரு நாள் இப்படி சொல்றாங்களா இன்னொரு நாள் சொல்லுவாங்க என் உயர்வுக்கு நீ தான் காரணம் என் வெற்றிக்கு நீ தான் காரணம் குடும்பத்தினுடைய சமாதானத்துக்கு நீ தான் காரணம் அப்படியே அவர்களுடைய வாயின் வார்த்தைகளை திருப்பி போடுகிற கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் இன்று உங்களை குற்றப்படுத்துகிற நாவு நாளைக்கு உங்களை பெருமையாய் பேசுகிற அந்த நாள் வரும் நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா உங்க கணவனாரே அந்த வார்த்தையை சொல்லுவாங்க உங்க மனைவி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க உங்க அம்மா அப்பா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க உங்க மேனேஜர் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதே வார்த்தையை சொல்லுவாங்க இது கர்த்தருடைய வார்த்தை ஆமென் சொல்லுங்க சோ எதிர்ப்புகள் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா பின்தொடர் சோ நம்பர் 4 நாலாவதாக அதே ஆறாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சோ நெருக்கமா இருந்தாலும் சுத்தி ரொம்ப நெருக்கமா இருக்கலாம் கர்த்தர் சொல்றார் நீ பின்தொடர் நம்பர் 5 ஐந்தாவதாக ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள் அவர்கள் பேசேர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள் தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான் நீங்க வீட்டில் போய் வாசிங்க டைம் இல்லாதனால சீக்கிரமா நான் முடிக்கிறேன் அடுத்ததாக கவனிங்க நீ பின்தொடர் எப்ப பின்தொடரணும்னு சொல்றாருன்னா தான் கூட சரி வாங்க போலான்னு சொல்லும் போது ஒரு 600 ஒரு 600 பேர் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க ஆனா அந்த 600 பேரும் கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆற்றை கடக்கிற சூழ்நிலையில நமக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடாம இருக்கிற வரைக்கும் அந்த வண்டி ஓடும் காலையில இருந்து சாப்பிடாம வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா சாப்பிடாம போக போக அந்த வண்டி போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் சாப்பிட்டோம்னு வைங்களேன் அதுக்கப்புறம் ஒரு டயர்டு வரும் பாருங்களேன் அதான் அந்த வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆகிற வேலை தான் சார் ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு இது வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருந்தாங்களான்னு தெரில
இந்த ஆறு பக்கத்துல வந்த உடனே தண்ணி குடிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு டயர்டு வந்துருச்சு. அவனோடு கூட வாங்க போலான்னு அப்படியே சந்தோஷமா கிளம்பினவங்க அதுல 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வர முடியாது, எங்களுக்கு டயர்டா இருக்குது, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என்ன நடக்குமோ தெரியல, அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள அடிச்சிட்டாங்கன்னா. அவங்க நிறைய பேர் ஆற்றுக்கு அந்த பக்கத்துல நின்னாங்க. ஆனா தான் கூட வந்தவங்க நிறைய பேர் தொடர்ந்து வருவதை நிற்பாட்டினாலும் தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை நான் பின்தொடர்வேன், என் இயேசு எனக்காய் செய்து முடிப்பார். இந்த ஜெபத்தில் இருக்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க கூட 2022 டிராவல் பண்ற நிறைய பேர் உங்களை பாதி வழியில விட்டுட்டு, இதுக்கு மேல உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, இதுக்கு மேல உனக்கு எந்த ஹெல்ப்புமே செய்ய முடியாது, நிறைய பேருடைய கை விட்டுருக்கலாம், நிறைய பேர் பாதி வழியிலே நிப்பாட்டி இருக்கலாம், இனி என்ன செய்வேனோ, இனி என்ன செய்வேனோ, இதுவரைக்கும் எனக்கு ஆதரவா இருந்த நிறைய ஆதரவுகள் இப்பொழுது உங்களுக்கு கைவிட்டு எல்லாருமே நோ 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 நோ. நான் நம்புறேன் உங்களுக்கு எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் பரலோக வாசல் மட்டும் ஒரு நாளும் ஒரு நாளும். எத்தனை பேர் நம்புறீங்க? 7 வாசல் அடைக்கலாம், 8வது வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார், உங்களுக்காக திறப்பார். அதனால உங்க கூட பிரயாணப்பட்டு ஆரம்பிச்ச எத்தனை பேர் உங்களுக்கு டாட்டா காமிச்சாலும் நான் நம்புறேன் உங்க கைய பிடிச்சு துவங்கின ஆண்டவர் உங்களை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல கரங்களை தட்டி சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. யார் வேணாலும் நம்மளை கைவிடலாம், யார் வேணாலும் பாதி வழியில விட்டுட்டு போகலாம், ஆனா நான் நம்புறேன் இயேசு உங்க கூட. சில நேரத்துக்கு மட்டும்தான் சில மனிதர், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு பஸ் டிராவல் மாதிரி, கண்டக்டர் இருக்கிறாரு, டிரைவர் இருக்கிறாரு. நான் நம்புறேன் டிரைவர் இயேசு, கண்டக்டர் ஆவியானவர். அந்த விசுவாச பஸ்ல ஏறிட்டீங்க, நிறைய பேர் ஏறுவாங்க அந்த பஸ்ல, ஆனா அவங்க அவங்க ஸ்டாப் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, மச்சான், மாமன், சித்தப்பா, கணவன், எல்லாரும் சொல்லுங்க, என்ன வெக்கப்படுறீங்க சொல்லுங்க, எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டாப்ல கேட்கல இறங்கிடுவாங்க. ஆனா உங்க கண்டக்டரும் டிரைவரும் எங்க வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க, எங்க வரைக்கும் லாஸ்ட் ஸ்டாப்ல உங்களை கொண்டு போய் விட்டுட்டு நீ இறங்க வேண்டிய இடம் வந்துச்சுப்பா அப்படின்னு அவங்களும் ரெண்டு பேரும் இறங்கிடுவாங்க. அதனால அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்வாங்க. நம்ம அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், வீடு வரை உறவு, வீதி வரை பிள்ளை, காடு வரை மனைவி, கடைசி வரைக்கும் கர்த்தர். நமக்கு வந்து அந்த இடத்துல குவஸ்டின் மார்க்கெல்லாம் கிடையாது, நமக்கு ஆன்சர் இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இப்போ அல்ல, உலகத்தின் முடிவு வந்து மரணம் வரைக்கும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அதனால எல்லாருமே நம்மளை விட்டு போறதுக்கு ஒரு காலம் வரலாம், ஆனா நீங்க யாரை நம்பணும்னா இயேசுவை மட்டுமே பிடிக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சிலருக்கு அப்படி இல்லை, யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான், உலகத்திலேயே இல்லாத ஆள் தங்களுக்கு கிடைச்சது மாதிரி நினைச்சுக்குவாங்க, அவங்களுக்கு பின்னாடியே போய் அவளை என்னமோ அவங்க 100 வருஷம் நம்ம கூட இருக்கிற மாதிரியே நினைச்சுக்குவாங்க. அப்படி நினைச்சிட்டு டிராவல் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் பிரிவாங்க உங்களை விட்டு. ஹலோ, யாருக்கு மீன் குழம்பு சட்டி சட்டியாக கொண்டு போறீங்களோ அவங்க தான் முதல்ல உங்களுக்கு விரோதமாக எழுப்புவாங்க. கேட்கல, நிறைய அம்மா மாதிரி சிரிக்கிறாங்க, அவங்க மீன் குழம்பு கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேருக்கு பண்ட மாற்று முறை நடக்கும், கொஞ்சம் அன்பு அதிகமாகிச்சுனாலே உடனே சாப்பாடு போயிடும் பாருங்களேன், பிரியாணி போயிடும், சாப்பாடு போயிடும், கத்திரிக்காய் போயிடும், எல்லாம் போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்குள்ளே சண்டை போட்டு வந்து சர்ச்சில் நின்றுருப்பாங்க. கேட்டால் நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, ஏன் வரல அப்படின்ட்டா, அவன் வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னா. இதுக்கு எதுக்கு பழகணும் அதிகமாக, எதுக்கு கனெக்ஷன் வச்சுக்கணும், லிமிட்டாக இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், இம்மட்டும் வா, நல்லா சொல்லுங்கள், இம்மட்டும் வா. எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் என்ன பண்ணியிருக்குது,
இன்னொருத்தட்ட பழகிறதற்கும் அளவு இருக்கணும். சர்ச்சில் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ஞான ஸ்நானம் எடுத்தாலும் சரி, ஒரு லிமிட்டாக தான் பழகணும். ஓகே, ஹாய், ஹலோ, பிரைஸ் த லார்ட், நல்லா இருக்கீங்களா, ஏதாவது உதவி வேணுமா, உதவி செஞ்சு அப்படியே ஜென்ரலாக ஒரு நல்ல மைண்டோடு இருங்க, நீங்கள் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ஓவராக ஒருத்தருக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நம்ம ஏன் ரொம்ப நேசிக்கணும், நம்ம ஏன் ரொம்ப கஷ்டப்படணும், எதுக்கு அந்த எதிர்பார்ப்பு? நம்ம எல்லாரையும் அன்பு கூர்ந்து எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் ஒரு போல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்போ நான் முயற்சி எடுக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், என்ன நான் பின்தொடர்வேன். என்ன அப்படின்னா, எல்லாரும் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸோ ஐந்தாவது ஆறாவதாக 11-12 வசனத்தை வாசிக்கலாம். ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்திற்கு கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையில் ஒரு துண்டை வற்றலான 2 திராட்சை குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார். அவன் அதை சாப்பிட்ட பின்பு அவன் உயிர் திரும்ப அவனுக்குள்ளே வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். நம்பர் 6 ஆறாவதாக, தனக்குள்ளே எதிர்மறையான எண்ணத்தை நெகட்டிவா விதைக்கிற ஒரு ஆள் முன்னாடி இருக்கிறாங்க. சில நேரத்துல நம்ம தொடர்ந்து போகும்போது பாத்தீங்கன்னா வழியில இந்த மாதிரி யாராவது ஒருத்த குற்றுயிரா படுத்து கிடப்பாங்க. அவங்க நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தேகப்பட வச்சிருவாங்க. நமக்குள்ள எதிர்முறையான என்ன, இவனுக்கு நடந்திருக்கு, நமக்கும் அப்படி நடந்துருமோ அப்படின்னு தோணும். அதே நிலைமை தான் தாவீதுக்கு. ஆனா என்ன சொல்றான்னா, தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நம்பர் அடுத்ததாக அதே வசனத்தினுடைய 12 வசனத்தை வாசிக்கலாம். அத்திப்பழ அடையும் ஒரு வற்றலான 2 திராட்சை குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள்ளே வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்த தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையானான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமானன் என்னை கைவிட்டான். அப்படின்னா இவன் தொடர்ந்து போகிற அந்த கூட்டத்தை குறித்து அந்த கூட்டத்தில் இருக்கிறவரே ஒருத்த மனசை ஒரு சாட்சி சொல்கிறான். நீங்கள் தொடர்ந்து போகிறீங்களே அந்த கூட்டம், அந்த கூட்டத்தில் இருக்கிற யாருக்குமே மனசாட்சி இல்லை. அவன் கூட தான் நான் வந்தேன், அவங்க கூட சேர்ந்து தான் உங்களை நாங்கள் கொள்ளையடித்தோம், ஆனால் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு உடனே என்னை விட்டுட்டு போனாங்க. அப்போது சுற்றி இருக்கிற நபர்கள் அவிசுவாசத்தை விதைக்கும் போதும் அவனுடைய ஓட்டத்தில் அவன் என்ன பண்ணனா, முன்னாடி ஓடினான், தொடர்ந்து போ. ஸோ நம்பர் 7 ஏழாவதாக 13-14 வசிக்கலாம். தாவீது அவனை நோக்கி, 14 வசனம், நாங்கள் வாசிங்களா, காலேபுனுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்னியினால் சுட்டரித்து போட்டோம். அப்படின்னா எதிரி, நீங்கள் போராட போகிற எதிரி வந்து சாதாரணமான ஆளால் அவனுடைய பலம் ரொம்ப அதிகம். அப்போ தான் போராட போகிற தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் பிடிக்க போகிற அந்த நபரை குறித்து அவன் ரொம்ப பெரிய ஆள், அது ஒரு பெரிய பிரச்சனை, அது தீராதது அப்படின்னு எதிரி தனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனையை குறித்து ஒரு பெரிய வார்த்தையை அவன் விதைக்கிறான். ஆனாலும் தாவீது அந்த தண்டை பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்கள், இதுவரை சேர்த்து வைத்ததெல்லாம் உங்களை விட்டு போனாலும் பின்தொடர். நம்பர் 2, ரெண்டாவது, பலன் இல்லாமல் போனாலும் பின்தொடர். நம்பர் 3, மூன்றாவது, கூட இருக்கிறவர்கள் எதிர்ப்பானாலும் பின்தொடர். 4வது, எல்லாரும் நெருக்கினாலும் பின்தொடர். 5வது, கூட வந்தவர்கள் விட்டு போனாலும் பின்தொடர். 6வது, உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்கள் எழும்பினாலும் பின்தொடர். 7வது,
எதிரியனுடைய பலன் அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிற ஒரு காலம், கத்தர் உங்களுக்கு திரும்ப தருகிற காலம், கத்தர் எல்லாத்தையும் மீட்டு தரப்போறாரு. நான் சொல்றேன், எல்லாத்தையும் திரும்ப கத்தர் கொண்டு வர போறாரு, அங்கீகரிக்க போறார் கத்தர். சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புறேன், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அவர். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஒரு ஜெபம் பண்ணி அப்பாவுடைய கையில கொடுக்க நான் விரும்புகிறேன். கத்தர் நல்லவர். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு செழிப்பான வருடமாய் கத்தர் மாற்ற போற. இந்த வருடத்துல ஒரு பெரிய மகிமை. சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க. இது எனக்குத்தான் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வாய், நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். 2023 ஆண்டு இழந்தது எல்லாத்தையும் நாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற வருஷம். இழந்து போன புகழ்ச்சி திரும்ப கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. இழந்து போன குடும்ப சமாதானத்தை ஆண்டவர் மறுபடியும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் பாடுவோ. யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் சத்தமா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இயேசுவே. அந்த பிரசன்னம் பிள்ளைகளை தொடட்டுமாண்டிக்கும் இன்றே செய்தவர். ராஜா இவ்வளவு வாஞ்சியா பாருங்க, செய்யுங்கப்பா, என்றும் செய்பவர் அவர், என்றும் இப்ப சொல்லுவோம். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். நீங்க எவ்வளவு பெரிய தெய்வம் ஆண்டவரே. இருளில் இருந்து ஒளியை, இப்போ பாட பாட, இந்த இருள் விலகி ஒளி ஆகட்டும் ஆண்டவரே. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் என்று நீ வாக்கு கொடுத்தீரே ராஜா. கோடி நன்றி அப்பா. இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமா மாறட்டும் ஆண்டவர். கர்த்தர் என் கையில இருக்கிற எல்லா புத்தல்களையும் மாத்திட்டாரு. என் கைய லட்சங்களுக்கு கோடிகளுக்கு நம்பிட்டாரு. அவங்க மூலமா சர்ச்சு கட்டப்படணும், அவங்க மூலமா ஊழியங்கள் கட்டப்படணும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த வருஷம் எங்க பிள்ளைங்க சந்தோஷப்படுற மாதிரி, ரொம்ப சந்தோஷப்படுறது மாதிரி ஒரு மூணு பெரிய அற்புதத்தை எங்க பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டும் போதே
அந்த மூணு பெரிய அற்புதங்களை கரங்களை தட்டும் போதே அவங்களுக்கு செஞ்சிருங்க ஆண்டவரே, செஞ்சிருங்கப்பா, செஞ்சிருங்க ஆண்டவரே. அவங்க நல்லா இருக்கணும்ப்பா, சந்தோஷமா இருக்கணும்ப்பா, அவங்க மனசுல நினைக்கிறது அப்படியே நடத்துங்கப்பா. உங்களை உறுதியா பிடிச்சுக்கணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே, பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. உலக எங்க பிள்ளைங்க யாரையும் தொற்றவே கூடாதுப்பா. துரோகி நல்லா இருக்கா ஆண்டவரே, கொலகாரங்க நல்லா இருக்காங்களே ஆண்டவரே, ஏமாத்தி புடுங்கி சாப்பிடுறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே ஆண்டவரே. எங்க பிள்ளைங்கள நல்லா வைங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களை நல்லா வைங்கப்பா. எங்க பாஸ்டரையும் பாஸ்டர்மாவையும் தந்ததற்காக நன்றி அப்பா. அவங்களுக்கு நீடி ஆயுசு, இன்னும் அவங்க எங்களுக்காக ஜெபிக்கணும், ஆலோசனை எல்லாம் சொல்லணும். அந்த பலனை அவங்களுக்கு தந்துருங்க ஆண்டவரே. பிராங்க் பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, அடுத்த ஜெனரேஷனை இந்த பட்டணத்துல எழுப்புறதற்கு அவங்கள நம்பி எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கூட வேலை செய்யறவங்க, ஊழியம் செய்யறவங்க ஒவ்வொருத்தரையும் உங்க கையில தர்றப்பா. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், சேர்ந்து உங்க ராஜ்யத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு எங்க எல்லாரையும் நம்புங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.